Good morning, all. Today, we are going to learn about 8th Standard Civics, Unit 1, How the State Government Works. மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது? Learning Objectives. Students acquire knowledge in the state executive, powers and functions of the governor, powers and functions of the chief minister, legislative assembly and council, state judiciary. State executive, மாநில நிர்வாகம், ஆளுநருடைய அதிகாரம் மற்றும் பணிகள், முதலமைச்சரின் அதிகாரம் மற்றும் பணிகள், மாநில சட்டப்பேரவை மற்றும் மேலவை, மாநில நீதித்துறை பற்றி இந்த பாடப்பகுதியில் நாம் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடக்ஷன். தேர் ஆர் டூ செட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி, தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட். நம்ம நாட்டில் மத்திய அரசு, மாநில அரசு என்ற இரண்டு வகை அரசாங்கங்கள் நடைமுறையில் உள்ளது. தேர் ஆர் 28 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. தற்போது இந்தியாவில் 28 மாநில அரசாங்கங்கள் செயல்படுகிறது. எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் எ கவர்மெண்ட் டு ரன் இட்ஸ் ஓன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு மாநிலமும் தனது அரசை கவனித்துக் கொள்ள ஒவ்வொரு நிர்வாகத்தை தனக்கென கொண்டுள்ளது. The states have their own executive, legislature and judiciary. ஒவ்வொரு மாநிலமும் நிர்வாகம், எக்ஸிக்யூட்டிவ் மீன்ஸ் நிர்வாகம், லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், ஜுடிஷியரி நீதித்துறை, இந்த மூன்று ஒவ்வொரு மாநிலமும் கொண்டுள்ளது. The state executive consists of the governor and the council of ministers headed by the chief minister. மாநில நிர்வாகம் மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையில் அமைந்துள்ள ஒரு அமைச்சரவையால் மேற்கொள்ளப்படுகிறது. The governor is an integral part of the state legislature. மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கிறார். The state executive, மாநில நிர்வாகம், the governor. The constitution provides for the post of the governor as the head of the state in India. ஆளுநரே மாநில அரசினுடைய தலைவராக இருக்கின்றார். He is appointed by the President of India. இந்திய குடியரசு தலைவர் ஆளுநரை நியமனம் செய்கிறார். He is the constitutional head of a state. The governor is appointed for a term of 5 years. இவர் மாநில நிர்வாகத்தின் தலைவர். அவரது பதவிகாலம் 5 ஆண்டுகள். But before the expiry of his full term, the president can dismiss him from office. அவருடைய பதவிகாலம் முடியும் முன்பாகவே அவரை அந்த பதவியிலிருந்து குடியரசுத் தலைவர் நீக்கலாம். The governor may also resign on his own interest. தனது பதவியை ஆளுநர் தானாகவே ராஜினாமா செய்யவும் அவருக்கு முடியும். His term of office may be extended and he may be transferred to another state. ஆளுநர் வேறு மாநிலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்படலாம். However, the state government cannot remove the governor from his post. ஆனால் மாநில அரசாங்கம் ஆளுநரை எக்காரணம் கொண்டும் பதவி நீக்கம் செய்ய உரிமை கிடையாது. மாநில அரசிற்கு உரிமை கிடையாது. To be the governor, a person must be a citizen of India.
and should have completed 35 years of age. மாநில அரச மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். Must be a citizen of India. அவர் கட்டாயம் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். And he cannot be a member of the parliament or the state legislature. அவர் பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது. He should not hold any office of profit. ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியையும் அவர் வைத்தல் கூடாது. Do you know? While appointing the governor, the president acts as per the advice of the union cabinet. The state government is also consulted when the appointment is to be made. Generally, a person is not appointed governor in his own state. குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படிதான் செயல்பட வேண்டும். மேலும் பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவர் சொந்த மாநிலத்தில் நியமனம் செய்யப்படுவது இல்லை. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதிகாரம் மற்றும் பணிகள். த கவர்னர் இஸ் தி நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் இன் எ ஸ்டேட். All the executive powers of the state are vested upon him and decisions are taken in his name. He appoints the chief minister and the council of ministers. ஒரு மாநிலத்தில் பேரளவு நிர்வாகிதான் ஆளுநர். ஒரு மாநில அரசாங்கம் நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் தான் உள்ளது. ஆனால் அவர் பேரளவில் ஒரு நிர்வாகியாக இருக்கின்றார். ஆளுநர் he makes some important appointments of the state government such as the advocate general, chairman and members of the state public service commission and others. இந்த ஆளுநர் தான் முதலமைச்சரையும் இந்த முதலமைச்சருடைய ஆலோசனையின்படி பிற அமைச்சர்களையும் நியமனம் செய்கின்றார். மாநில அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் தி அட்வொகேட் ஜெனரல், சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இதர நியமனங்களையும் இவர் நியமனம் செய்கிறார். முக்கியமான பதவிகள் எல்லாம் இவர் நியமனம் செய்கின்றார். The president imposes emergency in a state under Article 356 on the basis of the report of the governor. ஆளுநருடைய அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 356-ன்படி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். The governor also acts as the chancellor of state universities. பல்கலை கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகின்றார். He summons and prorogues the sessions of the state legislature and he can dissolve the legislative assembly. மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட ஒத்திவைக்க சட்டமன்றத்தை கலைக்க அதிகாரம் கொண்டுள்ளார். மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரோடியூஸ் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி வித் தி அப்ரூவல் ஆஃப் தி கவர்னர். த கவர்னர் மே ப்ரொமுல்கேட் ஆடியன்சஸ் வென் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் போத் தி ஹவுசஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் வென் தேர் ஆர் டூ ஹவுசஸ் ஆர் நாட் இன் செக்ஷன். மாநில சட்டமன்ற ஆளுநருடைய ஒப்புதலிற்கு பின்னரே பண மசோதாவை
கொண்டுவர முடியும். சட்டமன்றத்தில் பண மசோதா கொண்டுவர வேண்டுமானால் ஆளுநருடைய சிக்னேச்சர் தேவை. சட்டமன்றத்தில் இரண்டு அவைகள் உண்டு. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் போத் தி ஹவுசஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் ஆர் நாட் இன் செக்ஷன். சட்டமன்றத்தில் இரு அவைகள் ஈரவைகளாக இருக்கும்போது கூட்டம் நடைபெறாத காலகட்டத்தில் ஆலோசனை அவசர ஆலோசனை பிறப்பிக்கவும் அவசர சட்டங்கள் பிறப்பிக்கவும் கவர்னருக்கு அதிகாரம் உண்டு. த கவர்னர் மே நாமினேட் ஒன் மெம்பர் ஆஃப் தி ஆங்கிலோ இந்தியா கம்யூனிட்டி டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஃப் தேர் ஆர் ஆங்கிலோ இந்தியன் பீப்புள் இன் எ ஸ்டேட் அண்ட் வென் தே ஆர் நாட் டெல்லி ரெப்ரசன்ட் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்தியரை உறுப்பினராக நியமனம் செய்யும் அதிகாரத்தையும் கொண்டுள்ளார். அறிவியல் இலக்கியம் கலை சமூக சேவை கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றினார். ஹி மே ஆல்சோ நாமினே ஒன் பை சிக்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் கவுன்சில் ஃப்ரம் எமங் தி பர்சன்ஸ் ஹூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் தி ஃபீல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் லிட்ரேச்சர் ஆர்ட் சோசியல் சர்வீஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். பல்வேறு துறைகளில் பங்காற்றிய சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்களில் ஆறில் ஒரு பங்கு அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் இவர் நியமனம் செய்கின்றார். The annual budget of the state government is laid before the legislature with the approval of the governor. The governor must give his assent to all the bills passed in the legislature, including money bills, the contingency fund of the state is also placed at the disposal of the governor. Annual budget, ஆண்டு நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் அது பாஸ் பண்ண வேண்டுமானால் ஆளுநருடைய ஒப்புதல் பெற வேண்டும். ஆளுநருடைய கையெழுத்து பெற்ற பின்பே அது சட்டமன்றத்தில் வாசிக்கப்படும். பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரம் ஆளுநருடையது. மாநில அரசினுடைய எதிர்பார செலவினங்களை கட்டுப்படுத்தவும் ஆளுநருக்கு உரிமை உண்டு. பொசிஷன் ஆஃப் தி கவர்னர். த பொசிஷன் ஆஃப் தி கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் கம்பேர்டு டு தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் எ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். மாநில ஆளுநர் குடியரசு தலைவரை போன்று மாநிலத்தில் பேரளவு தலைவராகவே இருக்கின்றார். பட் தி கவர்னர் இஸ் நாட் ஆல்வேஸ் எ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஹீ கேன் எக்ஸசைஸ் இஸ் பவர்ஸ் இன் தி ரியல் சென்ஸ் ஆன் சம் அகேஷன்ஸ். தனது அதிகாரத்தை சில வேளைகளில் மாநிலத்தில் செயல்பட உரிமை உண்டு. எப்போதும் பேரளவு தலைவராகவே இருப்பார். ஹி ஆக்ட்ஸ் ஆஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் எ ஸ்டேட். ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுகிறார். மத்திய அரசனுடைய ஒரு முகவர் யாருன்னு சொன்ன அது ஆளுநர். Therefore, he is responsible for maintaining relation between the central government and the state government. மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கிடையே உறவுகளை பராமரிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு வாய்ந்தவர் கவர்னர். The governor may advise the council of ministers when faces difficult situations. முக்கியமான தருணங்களில் அமைச்சர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். ஒரு சட்டத்தை ஒழுங்குபடுத்துவராகவும் இருக்கின்றார். The president declares emergency in a state on the basis of the report of the governor regarding the law and order situation in the state. சட்டத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பும் கவர்னருக்கு உண்டு. த கவர்னர் டேக்ஸ் இண்டிபெண்டன்ட் டிசிஷன்ஸ்
while exercising discretionary powers. குடியரசுத் தலைவர் மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவிக்கின்றார். இக்கட்டான சூழ்நிலையில் நெருக்கடி நிலையை அறிவிக்கின்றார். He may seek information from the consular ministers regarding various activities of the government. தனிச்சையான முடிவுகளை எடுக்கக்கூடிய உரிமை உண்டு. இவர் அமைச்சரவையிடமிருந்து அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை பெறவும் உரிமை உண்டு. Next, the chief minister, முதலமைச்சர். The governor appoints the leader of the majority party in the state legislative assembly as the chief minister. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவரை ஆளுநர் மாநில முதலமைச்சராக நியமனம் செய்கின்றார். He is the head of the state council of ministers. முதலமைச்சரின் அமைச்சரவையின் தலைவர். முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர். The chief minister has no fixed term of office. He remains in office so long as he gets support of the majority members of the legislative assembly. முதலமைச்சரின் பதவியானது ஒரு நிலையான ஒன்றாக ஒன்று கிடையாது. அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை முதலமைச்சர் பதவியில் நீடிக்கலாம். அது அந்த பதவி நிலையானது கிடையாது. கட்சியினுடைய விருப்பத்தை பொறுத்து அமைகின்றது. When he lost support in the legislature, he has to resign. The resignation of the chief minister means the resignation of the whole council of ministers in the state. மாநில சட்டமன்றமானது பெரும்பான்மை பலத்தை இழக்கும் போது அவர் பதவி விலகுதல் வேண்டும். முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுவதை குறிக்கும். அந்த பெரும்பான்மை கட்சி மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும். இக்கட்டான சூழ்நிலையில் பதவி விலகவும் வாய்ப்புகள் உண்டு. The chief minister must be a member of the state legislature. If he is not a member of the state legislature at the time of his taking over charge, he must be so within a period of 6 months. முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் 6 மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதலும் வேண்டும். Powers and functions, அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். The chief minister is the real executive of the state. All major decisions of the state government are taken under his leadership. மாநில அரசாங்கத்தினுடைய தலைமை நிர்வாகி உண்மை தலைவர் என்று கூட சொல்லலாம். பேரளவு தலைவர் கவர்னர், உண்மை தலைவர் சீஃப் மினிஸ்டர். பல்வேறு முடிவுகள் முதலமைச்சருடைய கீழ் தான் எடுக்கப்படும். The chief minister plays an important role in the formation of the council of ministers. On the advice of the chief minister, the governor appoints the other ministers. மாநில முதலமைச்சர் அமைச்சரவை உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றார். ஆளுங்கட்சி தான் அமைச்சரவை அமைக்க முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் அமைச்சர்களை ஆளுநர் நியமனம் செய்கின்றார். The chief minister supervises the activities of different ministers and advises them accordingly. He also coordinates the activities of different ministers. பல்வேறு துறைகளை கண்காணித்து ஆலோசனை வழங்குவார். அவர் பல்வேறு துறைகளின் நடவடிக்கைகளையும் ஒழுங்குபடுத்துவார். The chief minister plays an important role in making policies of the state government. கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றார். He has to ensure that the policies of the government do not go against public interest.
மாநில அரசினுடைய கொள்கைகள் மக்கள் நலனுக்கு எதிராக இல்லாத இல்லாமல் இருக்க வேண்டும் என்று உறுதி செய்வார். His voice is final in policy decisions of the state government. அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளின் இறுதி முடிவு முதலமைச்சருடைய முடிவாகவும் தான் இருக்க. He plays an important role in making higher appointments of the state government. The governor appoints different higher officials of the state government on the advice of the chief minister and his council of ministers. மாநில அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகள் எல்லாம் முக்கியமான நியமனங்கள் எல்லாம் செய்யக்கூடியது முதலமைச்சர். இவர் வந்து மற்ற பிற அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே உயர் இங்கு அதிகமான ஆலோசனைகள் எல்லாம் கவர்னருக்கு கொடுத்து கவர்னர் முக்கியமான பதவிகளை எல்லாம் நியமனம் செய்கின்றார். த லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டம் என்று இன் இந்தியா தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கன்சிஸ்ட் ஆஃப் தி கவர்னர் அண்ட் ஒன் ஆர் டூ ஹவுசஸ். இந்தியாவில் சட்டமன்றம் என்பது இரண்டு அவைகளை கொண்டிருக்கும். த அப்பர் ஹவுஸ் இஸ் கால்ட் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வெல் தி லோவர் ஹவுஸ் இஸ் கால்ட் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஒன்று மேலவை அப்பர் ஹவுஸ் மேலவை லோவர் ஹவுஸ் கீழவை. அப்பர் ஹவுஸ் என்பது சட்டமன்ற மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லோவர் ஹவுஸ் என்பது சட்டமன்ற பேரவை. லோவர் ஹவுஸ் இஸ் கால்ட் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் வித் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் எதுலான்னு கொடுத்துருக்குது. யூ சி இன் திஸ் பிக்சர் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் பீகார். இவ்வளவு ஸ்டேட்டுகளும் ஈரவை சட்டமன்ற நாடுகள் சாரி ஈரவை சட்டமன்ற மாநிலங்களாக இருக்கின்றது. இரண்டு அவைகள் உண்டு, லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ். நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டமன்ற மேலவை. த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் that the total strength of the legislative council must not be less than 40 and not more than one third of the total strength of the legislative assembly of the state. The members of the legislative council are elected indirectly. ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் என்ற மேலவையானது 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களுக்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும். இதனுடைய உறுப்பினர்கள் மறைமுகமாக தெரிவு செய்கின்றார்கள். The members of the legislative council are elected indirectly. மறைமுகமாக தேர்தல் சட்டமன்ற மேலவை ஒளி 40 more than 40 and not more than one third of the total strength. One third of its members are elected by the local government bodies like the district panchayat and the municipalities. மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். Another one third is elected by the members of the legislative assembly. மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். One twelfth is elected by the graduates of the constituency and another one twelfth of the teachers of secondary schools, colleges and universities. 12 ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். மற்றொரு 12 ஒரு பங்கு உறுப்பினர்கள் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஆசிரியர்களால் தெரிவு செய்யப்படுகின்றார்கள்.
Do you know at present only six states in India have legislative council in their legislature? They are Bihar, Uttar Pradesh, Maharashtra, Karnataka, Andhra Pradesh and Telangana. India will tarpo the R Madalangal Matame Chatam and the Melaway Nadaim Ray Lulade. The land Bihar, Uttar Pradesh, Maharashtra, Karnataka, Andhra Pradesh and Telangana. One sixth of members of the Legislative Council are nominated by the Governor of the state. ஒரு நிலையானவை ஆறில் ஒரு பங்கு மக்கள் கவர்னர் நாமினேட்டட் பை தி கவர்னர் ஆளுநரால் பரிந்துரைக்கப்பட்டு தெரிவு செய்கின்றார்கள். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் எ பெர்மனன்ட் ஹவுஸ். இது ஒரு நிலையானவை. One third of its members retire every 2 years and elections are held to fill in the vacant seats. The entrepreneur galil moondril oru pangu urappinargal irandu aandugalukku oru murai poi varuvar retired aavanga. Moondril oru pangu urappinargal irandu aandugalukku oru murai oivu varuvar. The members are elected for a term of 6 years. இவருடைய பதவிகாலம் 6 ஆண்டுகள். டு பி எ மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன் மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் சுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஒருவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமானால் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 30 வயது நிரம்பியவராகவும் இருக்க வேண்டும். ஹி கனாட் பி எ மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் எய்தர் ஆஃப் தி ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். மாநில சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உறுப்பினராக இருத்தல் கூடாது. சேர்மன் இஸ் தி ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். தலைமை அலுவலராக அவை தலைவராகவும் இருப்பார். சேர்மன் இஸ் தி ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இன் ஹிஸ் ஆப்சன்ஸ் The deputy chairman presides over its meetings. They are elected from among the members of that house. அவை தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் அவையை நடத்தும் பொறுப்பினை கொண்டிருப்பார். சட்டமன்ற மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை அவையின் உறுப்பினர்கள் தெரிவு செய்கின்றார்கள். தேங்க்யூ.